நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஸ்ப்ரேயர் பம்பில் ஏதாவது பிரச்சனை வந்தால் அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே இந்த ஸ்ப்ரேயர் பம்பெலாம் தயாரிக்கும் போது சொல்லியிருக்கேன், இந்த ஒரு தவறை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபில்டர் போடாமல் இந்த பம்புக்கு நீங்கள் சப்ளை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா திரவ உரங்கள் நிறைய நம்ம பயன்படுத்துவோம், பஞ்சக்காவியாக பயன்படுத்துவோம், மீனமேலும் பயன்படுத்துவோம், வாழைப்பில கரைசல் பயன்படுத்துவோம், அல்லது வேறு ஏதாவது பூச்சி விரட்டிகள் தெளிப்போம். இது எது பயன்படுத்தினாலும் அதை வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா பயன்படுத்துங்கன்னு சொல்லியிருப்பேன். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அதை ஃபாலோ பண்ணாமல் அப்படியே வடிகட்டாமல் பயன்படுத்தி அப்புறம் அடைப்பு ஏற்பட்டுருச்சு, அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, அப்படி இந்த பம்பில் ஃபில்ட்ரு பண்ணாமல் நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொதுவாகவே நீங்கள் பெரிய பெரிய ஸ்ப்ரேயெல்லாம் பயன்படுத்தும் போது இந்த மாதிரி ஒரு வடிகட்டி கொடுத்துருப்பாங்க. நம்ம தண்ணியோ அல்லது திரவ உரங்களோ அல்லது பூச்சி விரட்டிகளோ நம்ம ஊற்றும் போதே இந்த மாதிரி வடிகட்டியில் நம்ம வடிகட்டி தான் ஊற்றுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைடில் தூக்கிட்டு போய் யூஸ் பண்ணுற ஸ்ப்ரேயர் இருந்ததுன்னா இந்த மாதிரி சின்ன ஒரு நெட்டாவது கொடுத்துருப்பாங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எதுக்காகன்னா, எந்த ஒரு சின்ன பார்ட்டிகல்ஸும் போய் இந்த பிஸ்டனில் அடைச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஃபில்டர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இப்படி இது ரெண்டுமே உங்களுக்கு கிடைக்கலனா கூட பரவாயில்ல, நம்ம நார்மலாக ஹார்ட்வேர்ஸில் கிடைக்கக்கூடிய போர் வலையாச்சும் வாங்கி அந்த இன்லெட் ஓஸோட ஒரு முனையில் கட்டிட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்துங்க. அப்படி பயன்படுத்துனீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரவே வராது. சரி, ஓகே, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அடைப்பு ஏற்பட்டுச்சு. அடைப்பு ஏற்பட்டதுக்கப்புறம் இதை எப்படி நம்ம சரி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக இந்த பம்பில் என்னென்ன பாகம் இருக்குன்னா, மோட்டார் இருக்குது, பிஸ்டன் இருக்குது, இதுக்கு தேவையான கனெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ மோட்டாரில் பிரச்சனை என்ன, மோட்டார் உங்களுக்கு ரன் ஆகவே ரன் ஆகாது. இப்போ நம்ம இதை செக் பண்ணி பார்த்துலாம் ரன் ஆகுதான்னு சொல்லிட்டு. ஸோ மோட்டார் ரன் ஆகுது, அப்போ மோட்டாரில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்போ நம்ம இந்த பின்பகுதியை நம்ம தொட தேவையில்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஸ்டன் ஜாமாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை கனெக்ட் பண்ணால் பிஸ்டனும் ரன் ஆகுது, ஆனால் தண்ணி நம்ம வெளியே தள்ளலை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்டனில் தான் வந்து பிரச்சனை ஏதோ இருக்குது. அப்போ அந்த பிஸ்டன் போகிற இடத்துல உள்ளார டயாஃப்ராமில் ஏதாவது சின்னதாக போய் பிளாக் ஆகிருக்கும். உதாரணத்துக்கு நம்ம பஞ்சக்காவை பயன்படுத்தும் போது ஆகட்டும், மீனவனை பயன்படுத்தும் போது ஆகட்டும், நம்ம சரியாக அதை வந்து ஃபில்டர் பண்ண மாதிரம்னா அதில் சின்ன சின்ன கசடுகள் இருந்தால் கூட அது கூட போய் டயாஃப்ராமில் பிளாக் ஆகிரும். அதுக்கப்புறம் பிளாக் ஆகிருச்சுன்னா அந்த பிஸ்டன் மூவ் ஆகி பம்ப் பண்ணாது. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இது ஒர்க் ஆகுது அப்படின்றத செக் பண்ணிடலாம் முதல்ல. இப்போ நம்ம இதுக்கு வாட்டர் இன்புட் கொடுத்து பார்ப்போம், வாட்டர் தள்ளுதான்னு பார்க்கலாம். இப்போ வாட்டர் ஆன் பண்ணுறேன், தண்ணி வெளியே ஊற்றுது. ஆனால் இப்போது இந்த பம்ப் கனெக்ட் பண்ணால் ப்ரெஷராக வெளியே தள்ளுதான்னு செக் பண்ணணும். ஸோ இப்போது நார்மலாக எப்படி ஊற்றிட்டு இருந்ததோ அதே மாதிரி தான் ஊற்றுது பம்ப் ஆன் ஆனாலும். இப்போ பாருங்கள், நார்மலாகவே இந்த அளவுக்கு ஃபோர்ஸ் வருது, ஆனால் நம்ம பம்ப் ஆன் பண்ணும்போது அதை கூட கம்மியாக தான் ஃபோர்ஸ் வருது. இப்போ இது அடைப்பு எதுவும் இல்லாமல் இருந்ததுன்னா நல்லா தூரமாக பிச்சுட்டு அடிக்கும். நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை பிரித்து என்ன அடிச்சிருக்குன்றதை பார்த்துட்டு அதை சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு மறுபடியும் அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்றதை செக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ உங்கள் ஸ்ப்ரேயரில் இந்த மாதிரி ஏதாச்சும் அடைப்பு ஏற்பட்டதுன்னா நீங்களே ஈஸியாக கலட்டி க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ இந்த ஓஸை டிஸ்கனெக்ட் பண்ணிடுறேன். இப்போ இந்த பம்பை அடிப்பதை திருப்பி இந்த சைடு தான் நம்ம ஓப்பன் பண்ணோம், ஏன்னா இதில் தான் வந்து அடைச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண இந்த மாதிரி ஒரு ஸ்டார் ஸ்க்ரூ டிரைவர் இருந்தால் போதுமானது, அதை வச்சு கழட்டிக்கலாம். நான் கொஞ்சம் சீக்கிரமாக வீடியோவில் வந்து கவர் பண்ணுன்றதுக்காக பேட்டரி ட்ரில்லிங் மிஷின் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கழட்டும் போது இந்த ஒயர் டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்குங்க. அவ்வளோதாங்க, இப்போ நமக்கு இதில் இருந்த ஏழு ஸ்க்ரூவும் கழட்டியாச்சு. இப்போ நம்ம இதை ரிமூவ் பண்ணணும். கையிலே ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள், அப்படி கையில் முடியாத பட்சத்தில் ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வச்சு நம்பி இதை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கழட்டும் போது உள்ளார ஸ்ப்ரிங்கெல்லாம் இருக்குது, அதனால் ஸ்ப்ரிங்கெல்லாம் வெளியே எங்கேயும் விழுந்துடாமல் பார்த்துக்குங்க. உள்ளே இருந்த ஸ்ப்ரிங் அழகாக எடுத்து வச்சுருக்கேன், இதில் இருந்த ஸ்ப்ரிங் தான் அது. அடுத்ததாக உள்ளே இருக்கக்கூடிய இந்த டயஃப்ராமை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ ரிமூவ் பண்ணும்போது எந்த சின்ன பார்ட்டு கூட நமக்கு வெளியே போகாமல் பத்திரமாக பார்த்துக்குங்க. ஸோ
ஸோ டயஃப்ராம் முழுசாக வராது, ஏன்னா இது வந்து பாதி வந்து பேரிங்கில் லாக் ஆகிருக்கும். இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும் தான் வரும். இதை எடுத்து இந்த ஸ்ப்ரிங்கெல்லாம் எடுத்துகிட்டு இது நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. உள்ளே எதாவது அடைப்பு இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம், மோட்டரில் வந்து ரன் ஆகுதான்னு சொல்லிட்டு. இந்த ஸ்ப்ரிங்கெல்லாம் எடுத்துகிட்டு இதை கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணி முடிச்சுட்டு ஒரு சின்ன துணி பீஸு அல்லது காட்டன் பீஸ் எதாவது வச்சு நல்லா உள்ளே துடைக்கணும். ஓகே, இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது குழப்பம் வரும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா முதல்ல ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து இது உள்பக்கமாக இருந்தது, மேலே வந்து ரவுண்ட் ஷேப் இருந்தது. இதில் வந்து மேலே ஸ்ப்ரிங் வைக்க போகிறோம். உங்களுக்கு உதாரணத்து பார்த்தாலும் தெரியும், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பபுள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஸ்ப்ரிங் உட்காருது, அதனால் இப்படி உட்காரும். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இது உள்ளார இருந்து போடுற மாதிரி இருக்கும். உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்கு சுருகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஸ்ப்ரிங்கு சுருகிட்டு இப்படி இப்போ பார்த்தீங்கன்னா இது எருக்கம் பூ மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு, வச்சுட்டு இதை லாக் பண்ணணும், அவ்வளோதான். இந்த ஸ்ப்ரிங்கை வந்து பார்த்தீங்கன்னா இது மேலே வச்சு இதில் லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை ஸ்ப்ரிங்கை நல்லா அழுத்தி பிடிச்சி கொண்டு போய்ட்டு பொசிஷனில் வச்சு லாக் பண்ணணும். பொசிஷன் மிஸ் ஆச்சுன்னா ஒர்க் ஆகாது, கொஞ்சம் கரெக்டாக பார்த்து ஃபாலோ பண்ணி பண்ணிங்க. இப்போ வச்சு அழுத்தியாச்சு. இப்போ மறுபடியும் என்ன பண்ண போகிறோம், இந்த ஸ்க்ரூவெல்லாம் போட போகிறோம். ஸ்க்ரூ பண்ணும்போது ஆப்போசிட் ஆப்போசிட்டில் போடுங்க, அப்போ தான் அந்த டயஃப்ராம் கரெக்டாக சீட் ஆகும். அவ்வளோதான். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே லாக் பண்ணிட்டேன். ஒயரை மறுபடியும் இழுத்து விட்டு இப்போது வாட்டர் லைன் வசதி இதில் கனெக்ஷன் கொடுக்குறேன். ஸோ அம்பூர் இந்த பக்கம் இருக்குது, இன்புட்டில் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ வாட்டர் ஓப்பன் பண்ணியிருக்கேன், போயிட்டுருக்கு. இப்போ நம்ம பம்ப் ஆன் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம உங்களுக்கு ப்ரெஷர் நல்லா பார்த்தாலே தெரியும், முன்ன வந்ததுக்கும் இப்போதைக்கும் எவ்வளோ தூரம் தண்ணி வருதுன்றதை நீங்கள் ஈஸியாக பார்க்க முடியும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், முதல்ல வந்து தண்ணி எவ்வளோ தூரத்தை தெளிச்சது, இப்போ எவ்வளோ தூரம் தெளிக்குதுன்னு சொல்லிட்டு அழுத்தின பாருங்கள். அழுத்தினா உங்களுக்கு பம்பில் சவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா, அப்போ வந்து உங்களுக்கு பிஸ்டன் ஒர்க்காக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். முன்னே எவ்வளோ தூரத்துக்கு தண்ணி ஊற்றுச்சு, இப்போ எவ்வளோ தூரம் ஊற்றுதுன்னு பாருங்கள். இப்போ இதில் நம்ம நாசில் ஃபிட் பண்ணால் அழகாக வந்து ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிக்கும். நான் உங்களுக்கு அதையும் செக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம இதில் வந்து இந்த நாசில் ஃபிட் பண்ணலாம். ஓஸ் கனெக்ட் பண்ணியாச்சு. இதில் 12 mm டு 6 mm ரெடியூசர் போட்டிருக்கேன். எவ்வளோ தூரம் வேணால் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். நான் இப்போதைக்கு ஒரு 1 meter சும்மா ஜஸ்ட்டு உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மொத்த வயரும் இங்கே தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் ஆன் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணுறது தெரியும். ஸோ இவ்வளோதாங்க, இந்த ஸ்ப்ரேயரில் இருந்த பிரச்சனையும் சால்வ் ஆகியாச்சு. பாருங்கள், நம்ம வேணும்னா ப்ராடாக வச்சுக்கலாம். எவ்வளோ தூரத்துக்கு தெளிக்குதுன்னு மட்டும் பாருங்கள். ஓகேங்களா, இப்போ நம்ம இதை நாசில் அட்ஜஸ்ட் பண்ணோம்னா நல்லா ஷார்ப்பாக போவோம். அதே நாசில் அட்ஜஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராடாகவும் தெளிக்கும். ஸோ அவ்வளோதாங்க, இந்த பம்ப் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வேலை செய்ய ஆரம்பித்தாச்சு. ரொம்ப சிம்பிள் தான். இதில் ஒன்று பார்த்திங்கன்னா உள்ளார
சின்ன பீஸ் போய் அடைச்சா கூட இது ஒர்க் ஆகாது. எனக்கு வந்து சிங்கிள் பம்பை நான் பிரித்து காமிச்சிருக்கேன். டபுள் பம்பும் பார்த்தீங்கன்னா சேம் இதே ப்ரொசீஜர் தான், உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் டபுள் பம்பும் ஈஸியாக வந்து பிரித்து வேலை செய்யலாம். இப்போதைக்கு நான் வந்து சிங்கிள் பம்பு பிரித்து காமிச்சிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு டபுள் பம்பு பிரித்து காமிக்கணும்னா சொல்லுங்கள், இன்னொரு நாள் இதை தனியாக ஒரு வீடியோ பதிவு பண்ணுறேன். இந்த மாதிரி ஸ்ப்ரேயர்லாம் வந்து பழுதாயிருச்சுன்னா நம்ம ஸ்ப்ரேயர் பம்பே ஒர்க் ஆகாது அப்படின்னு தூக்கி போட வேண்டாம். இந்த மாதிரி சிம்பிளாக கலட்டி க்ளீன் பண்ணி சர்வீஸ் பண்ணிட்டோம்னா மறுபடியும் அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இந்த பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம்மேடாக ரெடி பண்ணுற மாதிரி வீடியோக்கள் பதிவு பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் தேவைப்பட்டால் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் நீங்களே இதுக்கு தேவையான அக்சரிஸ்லாம் வாங்கி ஈஸியாக ஃபிட் பண்ணிக்கலாம். அது பழுதடைஞ்சாலும் அதை எப்படி சர்வீஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன், நீங்களே வந்து ஈஸியாக சர்வீஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக நம்ம கடைக்கு எடுத்துகிட்டு போகணும்னு அவசியம் கிடையாது. இது தேவையில்லைன்னு தூக்கி போட வேண்டிய அவசியமும் கிடையாது. ரொம்ப சிம்பிள் தான் எல்லாமே. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம குணா கார்டன் ஐடியாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. தோட்டம் சம்பந்தமான பல தகவல்கள் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். மேலும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.